ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிமுகம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, ஜூலை 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பதுவை புனித அந்தோணியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள். பதுவை புனித அந்தோணியாரும் கனவின் புனித சூசையப்பரும் இந்த நாள் முழுவதும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் நம் தொழிலையும் நம்முடைய வேண்டுதல்களையும் ஆசிர்வதிக்க நாம் ஆண்டவரிடம் ஏறெடுப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறார். அவர் மக்களை பார்த்தபோதெல்லாம் அவருடைய மனம் கனிந்துரியதை பார்க்கிறோம். அன்று இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே பட்ட வேதனைகளை கேள்வியுற்றவர் மோயிசனிடம், என் மக்கள் படும் வேதனைகளை கண்ணுற்றோம், நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு வா, அவர்கள் எழுப்பிய அபயக்குரலம் செவிகளை எட்டியது என்கிறார். ஆதாம் பாவம் செய்து விழுந்தபோது, ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று கனிந்துருகிய இதயம். நோவா காலத்திலும் அதற்கு பின்பு இஸ்ராயேல் மக்கள் வாழ்க்கையிலும் இரக்கத்தின் தேவனாக அவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தவர், அவர்கள் மீது அன்பை பொழிந்தவர், அவர்களை காக்க வேண்டும் என்று கனிவு கொண்டவர் இந்த இரக்கமுள்ள இறைவன் இன்றைய நற்செய்தியிலே பேச முடியாத பேய் பிடித்த ஒருவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவனிடமிருந்து பேயை நீக்கவே அவன் பேசுகிறான். இப்படி இன்றைய உலகத்திலே பல்வேறு தீமைகளால் மனிதன் ஆட்கொள்ளப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே இந்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கும் மீட்கப்பட வேண்டிய இந்த உலகிற்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டியதனுடைய ஆர்வத்தை இயேசுவிடம் காண முடிகிறது. எவாஞ்சலிசம் என்பார்கள். எவாஞ்சலிசம் என்பது எதை நாம் அறிவிக்கிறோம் என்பதை விட ஆண்டவர் இயேசு உண்மையான கடவுள். அவர் நம்மை குணப்படுத்துகிறார். அவர் நம் மீது இரக்கமுள்ளவர். அவர் நம் மீது கனிவுள்ளவர். அவர் நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பார். அவர் மீது நம்பிக்கையோடு அவரிடம் திரும்பி வந்தால் நமக்கு ஆற்றலும் வல்லமையும் அவருடைய அற்புதங்களும் கிடைக்கும் என்று எல்லாருக்கும் அறிவிப்பது. நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன தெரிந்திருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட விசுவாச அனுபவம் என்னவோ அதை எல்லாருக்கும் அறிவிக்கின்ற அந்த பணிதான் எவாஞ்சலிசம் அல்லது நற்செய்தி அறிவிப்பு பணி ஆர்வம் என்று பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியின் 8 மற்றும் 9 அதிகாரங்களிலே நாம் பார்ப்பதெல்லாம் ஆண்டவர் குணமளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஏறக்குறைய 9 புதுமைகளை ஆற்றுகிறார். முதல் புதுமை, குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறார். ரெண்டாவது, குழந்தைகளிட தன்னிடம் வரவிடுங்கள் என்று அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார். அதன் பின்பு ராயப்பருடைய மாமியாரை குணப்படுத்துகிறார். நாம் இந்த வாரங்கள் முழுவதும் அவர் செய்த புதுமைகளையும் அதிசயங்களையும் பார்த்தோம். பெரும்பாடுபட்ட பெண்ணையும் ஜபக்கூட தலைவருடைய மகளையும் உயிருடன் எழுப்புவதையும், பெரும்பாடுபட்ட பெண்ணுக்கு அவள் இரத்தப்போக்கிலிருந்து சுகம் அளித்ததையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே அவர் பேச முடியாத பேய் பிடித்தவனுக்கு பேயிலிருந்து விடுதலை கொடுத்து பேச வைப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த புதுமைகளை கண்ட மக்கள் எல்லோரும், இதுவரை நாம் இஸ்ராயலில் இப்படி கேள்விப்பட்டதில்லையே என்று இயேசுவை பாராட்டினார்கள், இயேசுவை புகழ்ந்தார்கள், அவர் செய்த புதுமைகளை கண்டு ஆச்சரியமுற்று நின்றார்கள். ஆனால் யூத மதத்தலைவர்களான பரிசேயர்களோ இயேசு இந்த வல்லமையான செயல்களை செய்வதனால் அவரை கடவுளாக, கடவுளின் மகனாக, மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய், இதயம் மூடி கிடக்க விசுவாசமற்றவர்களாய், அவர் பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டுகிறான் என்று குற்றம் சுமத்துவதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய நிலைப்பாட்டை பாருங்கள். மக்கள் வாயார பாடினாலும் அசந்து நின்றாலும் அதை கண்டு அவர் அகமகிழ்ந்து போகாமல், அதே வேளையில் பரிசேயர்கள் அவரை குறித்து பேய்களை கொண்டு பேய் ஓட்டுவதாக சொல்வதனால் அவர் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல், அவர் ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று அவர் நோய்களை நீக்கி பேய்களை ஓட்டி நற்செய்தியை அறிவித்து இரையாட்சி நெருங்கிவிட்டது என்று அறிவித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு மக்களை பார்த்து, அவர்கள் பெரும் திரளாய் அவர்களை பேணுவதற்கு, அவர்களை காப்பதற்கு, அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, அவர்களை குணப்படுத்துவதற்கு, பேயின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் அவர்களை விடுவிக்க யாருமே இல்லாத நிலையில் அவர்கள் இருப்பதைக் கண்டு, ஆயனில்லா ஆடுகள் போல் இருப்பதனால் அவர்கள் மீது அவர் மனம் இறங்கினார். அவருடைய இதயம் அவர்களை நோக்கி கனிந்து உருகியது என்று இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து இன்று அவர் சொல்லுவதெல்லாம், இவ்வளவு மக்கள் இறை தொடுதலுக்கும் இறை அனுபவத்திற்கும் நற்செய்தி அறிவிக்காமலும் இருக்கிறார்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிப்பதென்றால் அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று அறுவடையின் ஆண்டவரிடம் அறுவடைக்கான வேலையாட்களை அனுப்ப, ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு செல்ல, எல்லா மக்களையும் விடுவிக்க, எல்லா மக்களையும் குணப்படுத்துகின்ற தேவன் இயேசு ஆண்டவர் என்று அறிவிக்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை வேண்டியவராயிருக்கிறார். சுருக்கமாக சொன்னால், அவர்
நம்மை அவருடைய கைகளாக கால்களாக, நாம் இயேசுவின் கைகளாக கால்களாக மாறி இயேசுவின் நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவித்து முழு விடுதலையை கொடுக்க, இந்த உலகத்தை விடுவிக்க, நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் விடுவித்து ஆண்டவருக்குள் அகமகிழ்ந்து நற்சுகத்தோடு வாழ, நிறைவாழ்வை பெற்று வாழ ஆண்டவர் அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, யோவான் நற்செய்தி 10:10 இயேசு ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அழகாக சொல்லுகிறார். திருடுவதற்கும் கொள்ளையிடுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதுவருக்கும் வருவதில்லை, ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும்பொருட்டும் அதுவும் நிறைவாழ்வை பெறும்பொருட்டும் வந்துள்ளேன், நானே நல்ல ஆயன் என்கிறார். இன்றைக்கு மனிதன் உடல் நோய், உள்ள நோய், மனநோய், பாவநோய் போன்றவைகளால் உடல் நோயாளிகளாக, மனநோயாளிகளாக, பாவநோயால் ஆன்ம நலமற்றவர்களாக வாழ்வதைக் கண்ட கடவுள் தனது சாயலில் பாவனையில் படைக்கப்பட்ட மனிதனை இந்த நோய்களிலிருந்து குணப்படுத்தி விடுதலை செய்ய அவனுக்கு நிறைவாழ்வை வழங்கவே இவ்வுலகிற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு தனது பொது வாழ்வு நற்செய்தி பணியை பெரும்பாலும் போதனைகளால் இருந்தாலும், அவர் முக்கியமாக பல்வேறு நோய்களால் அலைக்கழிக்கப்படும் மனிதர்களை குணப்படுத்தி அவர்களை விடுதலை அளித்து அவர்களுக்கு குணமளிக்கின்ற பணியாகவே மாற்றினார். இன்றைக்கு உலகில் பல்வேறு தீமைகள் காட்டுத்தீ போல் பரவி வருகின்றன. கடவுள் படைத்த நல்லுலகையும் மாசற்ற மனிதனையும் தீமைகள் மாசுபடுத்திவிட்டன. சுயநலம் கூடிய சோம்பேறித்தனம், நாம் வாழும் இந்த உலகை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வற்ற மனநிலையில் மனிதர்கள் வாழ்வதை காண முடிகிறது. குணமாக்க முடியாத கொடிய நோய்களுக்கு உட்பட்டுள்ளவர்களுக்கு நம்மால் என்ன உதவி, எப்படி நம்பிக்கை வழங்க முடியும்? ஆன்மீக உணர்வு அளவிலான, உடல் அளவிலான, மனதளவிலான துன்பங்கள் மனிதர்களை வாட்டி வதைக்கின்றன. நற்செய்திகளில் தொழுநோய் போன்ற கொடிய நோய்க்கும், உடல் குறைபாடுகள் என்ற கண் தெரியாதவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேசாதவர்கள், முடக்குவாதமற்றவர்கள், திமிர்வாதம் போன்ற குறைபாடுகள் கொண்ட நோயாளர்களுடனும் இரக்கத்துடன் நெருக்கமாக இருந்து தொட்டு குணமாக்கினார் என்று நற்செய்தியில் படிக்கிறோம். இயேசு முழு விடுதலையையும் உடல் சுகத்தையும் நமக்கு கொணர்கிறார். இறையாட்சி அல்லது கடவுளின் அரசு பற்றி அறிவிக்கப்படுகையில் விசுவாசத்துடன் அதை ஏற்று செவிமடுப்பவர்களுக்கே கடவுளின் புதிய வாழ்வும் விடுதலையும் வழங்கப்படுகிறது. விசுவாசத்துடன் தன்னிடம் வந்தவர்களை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நமது நோய்கள், உடல் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் கடவுள் நமக்கு விடுதலையளிப்பார் என்ற ஆழ்ந்த விசுவாசத்துடன் இயேசுவிடம் நம்மால் அணுகிச் செல்ல முடிகிறதா? இயேசுவிடம் எடுத்துச் செல்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடுவதற்கு அனுமதிக்காத யாரும் குணமாக்கப்படவோ மீட்கப்படவோ முடியாது. நமது பலகீனம், சோதனைகளில் நமக்குள்ள தேர்வுரிமை, எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால், உலகின் தலைவன் சாத்தானுடன் விருப்பம் போல் வாழ விரும்புவதை விட இயேசுடன் வாழ விரும்புவதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் நம்மையே கட்டுப்படுத்தி தீய சக்திகளுடன் வாழப்போகிறோமா, இல்லை கிறிஸ்துவுக்கு நம்மை சரணாகதியாக்கி எல்லா தீமைகளிலிருந்தும் நம் வாழ்வில் வெற்றி பெறப்போவதை உறுதி செய்ய போகிறோமா? கிறிஸ்து பார்ப்பது போல் நாமும் நம் இதயத்தை திறந்து அவரை போல் பார்க்க முற்பட்டால் நாள் முழுவதும் அவர் நம்மில் எதிர்பார்ப்பதை நாம் பின்பற்ற முன்வருவோம். மத்தையின் நற்செய்தி 9:38 வசனத்தில், தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் தம் சீடர்களிடம் கூறுகிறார். அதாவது, உலகில் இறையாட்சி பணியை அறிவிப்பதற்கு ஆண்டவருடைய அந்த நற்செய்தி பணிக்கு நாம் அன்புக்கரம் நீட்டி உதவ வேண்டும். திருச்சபையின் மெய்ப்பர்கள் குறைந்து விடாதபடி ஜெபிக்க வேண்டும். இயேசு வாய் பேசாத பேய் பிடித்த ஒருவரை பேயின் பிடியிலிருந்து விடுவித்து பேயை விரட்டுகிறார். பேயை ஓட்டியதும் பேச்சிலந்தவர் பேசத் தொடங்குகிறார். இதை கண்ட மக்கள் கூட்டம் இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்று ஆச்சரியத்தில் மூழ்கி விடுகிறது. பரிசேயர்களோ, இவர் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் பரிசேயர்களின் பரிகாசமோ குற்றச்சாட்டோ இயேசு அவரது பணியை தொடர்வதை தடுக்க முடியவில்லை. இயேசு நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். மேலும் இயேசு எல்லாரிடமும் இரக்கத்துடனும் இலகிய இதயத்துடனும் நடந்து கொண்டு அவர்களின் தேவைகளை புரிந்து உதவினார் என்பதைத்தான் திரண்டிருந்த மக்கள் அவர்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டனர் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, இயேசு மக்களின் தேவைகளை ஆழமாக உணர்ந்தார். அப்போது தம் சீடர்களை பார்த்து, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தம் அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று கூறினார். இவ்வுலகையும் இவ்வுலகில் வாழும் மனிதர்களையும் ஆழமாக நோக்குகின்றார். தம் இதயத்தை கொண்டு பார்க்கிறார். அவர்களை ஆழமாக பார்க்கின்ற இயேசு நம்மையும் பார்த்து அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்கிறார். தேவையில் உள்ளவர்களை கண்டு உதவ வெளியேறி செல்ல நம்மை அழைக்கிறார். உலகில் தனிநபர்கள், பொதுவாக சமூகங்கள் தனிமையிலும்
துன்பத்திலும் வேதனையிலும் தவிப்பதை அவர் கண்ணோக்குகிறார். இவர்களுக்கு உதவ அழைக்கும் இயேசுவுக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? இயேசு பார்ப்பது போல் பார்க்க நம்மை இயேசு என்று அழைக்கிறார். பரிசேயர்களைப் போல் மக்களை மேலோட்டமாக பார்க்காமல் மக்களின் இதயங்களுக்குள் நுழைந்து பார்க்க அழைக்கிறார். அவர்களுடன் இருந்து உறவை உருவாக்க அழைக்கிறார். நாம் சந்திக்கும் மனிதர்களை, எதிர்கொள்ளும் மக்களை, நாம் வாழும் பகுதியில் உள்ளவர்களை நாம் எப்படி பார்ப்பது அல்லது அவர்களை பார்க்கின்ற முறை, மனிதர்களை பார்ப்பது என்பது அவர்களுடன் இருப்பது, அவர்களுடன் நேரம் செலவழிப்பது. இயேசுவின் அன்பு வெளிப்படும் இறை இரக்கத்துடன் அர்ப்பணத்துடன் துன்புறுகிறவர்களுக்கு உதவி தேவையில் உள்ளவர்களை நாம் கனிந்துருகி இயேசு பார்ப்பது போல பார்ப்பது என்கிறார். கடவுள் நம்மீது பைத்தியமாய் அன்பு கொண்டுள்ளார். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், God is madly in love with us என்று. அதனால்தான் நமக்கு தம்மை முழுமதையாய் வழங்கி பணிபுரிந்து அன்பு செய்ய விரும்புகிறார். இயேசுவின் இத்தகைய அன்பு நம்மையும் அவரை போல் பார்க்கவும் அவரை போல் அன்பு செய்யவும் இந்த உலகத்திலே நற்செய்தி பணி ஆற்றுவதன் மூலம் அனைவருக்கும் விடுதலை கொடுக்கவும் அழைக்கின்ற அன்பாக இருக்கிறது. அந்த அன்பான அழைப்புக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று சிந்திக்க இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் பதுவை புனித அந்த நந்தோனியார் வழியாகவும் உங்களையும் என்னையும் நம் குடும்பங்களையும் திருத்தலத்திற்கு வருகின்ற தேவ பயணிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து முழு விடுதலை அளித்து உடல் சுகம், உள்ள சுகம், ஆன்மீக சுகம் தந்து ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.